வரையில பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரிசையாக 64, 65, 66, 67 என 120 தேர்வுகள் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எப்படி ஒரே மையத்தில் தேர்வு எழுதியவர்கள், ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை சார்ந்தவர்கள் எப்படி வெற்றி பெற முடியும்? இவர்கள் அனைவருமே ஒரே குறிப்பிட்ட தேர்வு மையம், அதாவது இந்த தனியார் பயிற்சி மையத்தை சார்ந்தவர்களுக்கும் சொல்லப்படுகின்றது. இதில் இருக்கக்கூடிய பின்புலம் என்ன, இடைத்தரகராக செயல்பட்டவர்கள் யார், இந்த காவலர் பணிக்கான இந்த தேர்வுகளை பொறுத்தவரையிலே இந்த தேர்தல் நடத்தக்கூடிய